श्रीमन्नूतन रंगनाथत्राड़ब्दात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारत्रात् संप्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्रार्यं भजाम स्वात्मसंपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता इतिराध सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तः प्रविश्य ममवाच विमां प्रसूक्तां संजीवयत्यखिल शक्तिधरस्वदाम्ना अन्यास्सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवत पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्राण बद्ध दीक्षं दया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांगसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे नमस्तेस्तु वराहाय लीलयोद्धरते महीं गुरमध्य गते यस्य मेरुः गणगणायते। कैशिक माहात्म्यं कैशिक पुराण पठनम வாசிக்கக்கூடிய நாள் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பார்னுக்கு முன்னாடி கைசிக பட்டணம் புராண பட்டணம் வாசித்த பிறகு பார்ண பண்ணால் அவ்வளவு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சகலவிதமான ஸ்ரேயஸ்களுக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளை கார்த்தால் நம்மளால் இதை பண்ண முடியாது. ஏன்னா கார்த்தால காரியங்கள் இருக்கிறபடியினால நம்மால் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அடியேனுக்கும் இன்னொரு இடத்துல நாளை கார்த்தால ஒரு இதே கைசிக புராண பட்டணம் அடியேனுக்கும் இருக்குது. ஒரு ஜூம் ரெக்கார்டிங்கில் அடியேனுக்கு கைசிக புராண பட்டணம் சொல்லியிருக்கா. ஆகையினால அடியேனுக்கு திடீர்னு தோணித்து நேற்று நம்ம குரூப்லேயும் நாம் வந்து கைசிக புராணத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா ஏகாதசி தினமாக இருக்குது. யூஎஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்போ துவாதசி ஆரம்பிச்சு கொடுத்து ஆகையினால அவள் எல்லாரையும் மனசில் உத்தேசித்து இந்த கைசிக புராணம் எப்படி எதற்காக இது நடந்தது, இந்த புராணத்தை ஏன் நாம் வாசிக்க வேண்டும், இது வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது, சகல விதமான ஸ்ரேயஸ்களும் நமக்கு எப்படி உண்டாகும், எந்தெந்த மாதிரி நமக்கு எல்லா விதமாகவும் ஒரு ஸ்ரேயஸ்கள் சொல்லப்படுகின்றன, நாம் எப்படி வாழறோம் அப்படின்றதெல்லாம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த நம்பாடுவான் சரித்திரம் மூலமாக பெருமாள் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். இது வராக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது வராக புராணத்தில் இந்த பிரகரணம் வருது. அதில் ஏறக்குறைய 90 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த 90 ஸ்லோகங்கள் மூலமாக அழகான ஒரு சரித்திரமானது சொல்லப்படுகின்றது. வேதம்தான் எல்லாத்துக்கும் பிரதானம். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு புராணங்களில் வருது. வேதம் வேதத்தை காட்டிலும் வேதத்திற்கு விரோதமாக எந்த விஷயங்களையும் பெரியவர்கள் எடுத்து சொல்வதில்லை. அது இராமாயணமாக இருந்தாலும் சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி, பாகவதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வேதத்திற்கு உபபிரம்மணமாக ஏற்பட்டது தான் இந்த புராணங்கள் எல்லாமே. வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய அப்படின்னே வால்மீகி பகவான் சொல்கிறார் இராமாயணத்தை சொல்லும்பொழுது. அதே மாதிரி ஒருபடி மேலே போய் பாகவதத்தில் சொல்லும்பொழுது நிகம கல்பத்தரோகோ கலிதம் பலம் அப்படின்னே சொல்கிறார். வேதத்திலிருந்து நழுவி விழுந்த பழம் இந்த பாகவதம் அப்படின்னே சொல்கிறார் பாகவதத்தை சொல்லும்பொழுது. அது மாதிரி எல்லாமே வேதத்திலிருந்து ஏற்பட்டது தான். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு புரிவதற்காக. வேதம்ன்றது நமக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படி பெருமாளை அடைய வேண்டும், பெருமாளை அடைவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் பெருமாளை அடைவதற்கான வழிகள் என்னென்ன, உபாயமாகவும் உபேயமாகவும் பெருமாள் எப்படி எழுந்தருளி இருக்கின்றான், மோட்சம்னா என்ன, அதே மாதிரி நாம் எப்படி இருக்கோம், நமக்கு தடங்களாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு தடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது, இதெல்லாமே இந்த கைசிக புராணத்தில் ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார் எம்பெருமானே சொல்கிற விஷயம் நம்பாடுவான் சரித்திரத்தின் வாயிலாக சொல்கிறார். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதான்னு ஒரு தனியன் நம்ம சேவித்தோம். காரணம், இந்த கைசிக புராணத்திற்கு பராசர பட்டர் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். ரொம்ப அழகாக தமிழில் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். பிதிருதேவ மனுஷியானாம் வேத சக்ஷு சனாத் சனாதனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்துவஹித புருஷார்த்தங்களை விவரிப்பதற்காக வேதமானது ஏற்பட்டிருக்கு. அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு தெளிவாக சொல்வதற்காக இந்த வித்யாஸ்தானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், அதே மாதிரி நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரங்கள், அஷ்டாதச புராணங்கள், இதிகாசங்கள், இவைகள்லாம் வேதத்தில் அதாவது சிக்ஷா வியாக்க வேதத்தினுடைய அங்கங்களாக ஆறு, அங்காணி வேதாஸ் சத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆறனாலும் பத்துன்னு வேதம் நாலு விதம் ரிகஜு சாம அதர்வணன்னு சொல்லிட்டு அதில் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு ஆறு அங்கங்கள், அதோட நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், அதே மாதிரி உபபிரம்மணங்களாக சொல்லப்பட்ட தர்மசாஸ்திரங்கள், அதே மாதிரி உத்தரமீமாம்சா, இப்படியெல்லாம் பிரம்மபாக உபபிரம்மணங்கள், தர்மபாக உபபிரம்மணங்கள்னு ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டு இந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். ஏன்னா நமக்கு சத்வகுணம் நமக்கு அதிகமாக வெளிப்படணும். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சத்வம் விஷ்ணு பிரகாசகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்வகுணம் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். அதே மாதிரி சத்வகுணம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எம்பெருமான் மகாவிஷ்ணுவை நமக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும் அந்த சத்வகுணம். ஆகையினால் சத்வகுணம் நமக்கு தேவைப்படணும். எப்போவுமே நாம் சாத்விகமாகவே இருந்துருக்கணும். சாத்விகமாக இருக்கணும் அப்படின்னால் இந்த மாதிரியான புராண கதைகள் நமக்கு தெரியணும். இந்த கார்த்தி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய துவாதசி தினம், அதாவது ஏகாதசி முழுவதும் விழித்திருந்து துவாதசி தினத்திலே இந்த புராண பட்டணத்தை கேட்டால் நமக்கு ஒரு மிகுந்த சிரேயஸானது ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காலம் நமக்கு அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடியினால் நாம் இப்படிப்பட்ட துவாதசி தினத்திலோ நாம் எப்படி இருக்கிறோமோ அது வந்து அந்த மாதிரி நாம் இந்த சரித்திரத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்ட ஞானத்தின் ஒளியுறு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் ஏனத்து உருவாய் இடந்த ஞானப்பிரான் அப்படின்லாம் சொல்லிருக்கா வராக பெருமாளை பற்றி. அப்பேற்பட்ட வராக பெருமாள், அந்த வராக பெருமாள் பிராட்டியினிடம் தெரிவித்த ஒரு இந்த சரித்திரத்தை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராட்டி வராக பெருமாளிடத்தில் பிராட்டிக்கு எப்பொழுதுமே ஒரு தனி ஈடுபாடானது இருக்கும். ஏன்னா பூமி பிராட்டிக்கு வராக பெருமாளிடத்தில் ஈடுபாடு வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால், அந்த பிராட்டியினிடத்து அந்த பெருமாளுக்கு ஜனங்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பரிவு. அதனால்தான் வராக தியான ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது கூட அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம் அப்படின்னே எடுத்து சொல்கிறார். நயாமி பரமாங்கத்திம், யார் என்னை அவர்களுடைய சிந்தனையிலே ஜாகிரதையிலே நன்றாக நல்ல சிந்தனையிலே அவர்கள் இருக்கும் பொழுது நம்மை அடியேனை நினைத்து கொண்டிருக்கின்றனரோ அப்படிப்பட்டவர்களை நான்
அவர்கள் சிந்தையில் நல்ல சிந்தனையில் இல்லாத பொழுதும் கூட அவர்களை நான் மறந்து விடாமல் நல்ல கதிக்கு அழைத்து செல்வேன். நம்மளுடைய நல்ல காலத்தில் எம்பெருமானியே தியானித்து கொண்டிருந்தால் நாம் யார் என்று நமக்கு தெரியாத காலத்தில், அதாவது அந்திம தசையில் நம்மளை பெருமாள் ஞாபகம் வச்சுட்டு நம்மளை கரையேற்றுவான். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நாமி பரமாங்கதி. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அதாவது ரொம்ப பிரசித்தமாக அகம் ஸ்மராமி மத்பக்தம்னு வராக சரம ஸ்லோகம் இது. அப்படிப்பட்ட பெருமாளிடத்தில் பிராட்டி கேட்கிறாள், நல்ல அகம் தவ சிஷ்யா பாரியாச்ச, நான் உன்னுடைய சிஷ்யாயிட்டேன் பாரியாயிட்டேன். பெருமாள் கேட்குறான், பிராட்டியை காப்பாற்றி கொண்டு வருகின்றான். அப்போ பிராட்டி ஓன் அழறா. இப்போ பிராட்டி ஓன் அழும்பொழுது பெருமாள் கேட்குறான், நான் தான் உன்னை காப்பாற்றிட்டேனே அப்புறம் ஏன் அழற அப்படின்னு கேட்குறா. அப்போ சொல்கிறா, அகம் தவ சிஷ்யா பாரியாச்ச, நான் உன்னுடைய சிஷ்யை அதுபோல் பாரியையும் கூட, அதனால் நீ என்னை காப்பாற்றி விட்டாய். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பல சங்கடங்களில் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை கரையேற்றுவதற்காக ஏதாவது ஒரு லகு உபாயமானது சொல் அப்படின்றார். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் எம்பெருமானை அடைவது என்பது மிகவும் கடினம். யாக யஜ்ஞாதிகள் பண்ணி அவன் அடைய முடியாது. ஏன்னா நம்மளுடைய கர்மாக்கள் நம்மை யாக யஜ்ஞாதிகள் மூலமாக எம்பெருமானை அடைய விடாது. ஆகையினால் நமக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும், வார்த்தைகள் தவறாமல் நடந்துக்கணும், சர்வதா எம்பெருமானை தியானிக்கணும், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கணும். சத்தியம் தவறாமை அப்படின்றது ரொம்ப முக்கியம், சுய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக பெருமாள் சில விஷயங்களை நம்ம இடத்துல தெரிவிக்கிறான். பெருமாளே நேரடியாக தெரிவித்தால் நாம் அதை கேட்போமா அப்படின்றது தெரியல. இது என்னைக்கோ நடந்த அதற்காக அழகாக இதை நமக்கு பிராட்டியின் வாயிலாக உணர்த்தி காட்டுகின்றான் பெருமாள். அப்படி வராக பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் தான் இந்த கைசிக புராண மகாத்மியமாக சொல்லப்படுகிறது. இது நம்பாடுவான் அப்படின்ற ஒருவனை கொண்டு வந்து அவன் மூலமாக நமக்கு பல விஷயங்களை உணர்த்துறான் பெருமாள். அதனால தான் வராக அவஸ்தையில் பிராட்டிக்கு அருளி செய்த வார்த்தைகளை பெருமாள் எப்படியும் கடைபிடிப்பார், பெருமாள் எப்படியும் அதை கைவிட மாட்டார். பிராட்டிக்கு அருளிய வார்த்தைகளை பெருமாள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இங்கே லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதரிக்கும் பொழுது திருப்பாவையிலையும் சரி, அதே மாதிரி நாச்சியார் திருமொழியிலையும் சரி, பல இடங்களில் அவள் வராக பெருமாளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இந்த பெருமாளுடைய மகாத்மியத்தை பெருமாளுடைய பெருமைகளை மிக அழகாக சொல்கிறார். பாசிதூர்த்து கிடந்த பார்மகளுக்கு பண்டொரு நாள் பாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்கனும் பேராவே. நாச்சியாரே சொல்கிற விஷயம் இது. திருப்பாவையில் பல இடங்களில் சொல்கிறா இந்த பெருமாளுடைய விஷயத்தை. ஏன்னா அவனை பற்றி நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளையினால் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடின்னு சொல்கிறா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்றா, தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்றா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்றார். பாடவும் நீ வாய் திறவாயினா ஒரு இடத்துல, கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்னா, பங்கைய கண்ணானை பாடவும் நீ வாய் திறவாயின்னு, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாடவும், தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடவும் நீ இப்படி எம்பெருமானை பற்றி பாட பாடன்னு
எம்பெருமானுடைய எம்பெருமானை பாடாத பாட்டெல்லாம் பாட்டணும் அப்படின்லாம் கேட்டா பெரியவா. அப்படி எம்பெருமானை பற்றிய பாட்டுக்களை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாட்டுக்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு ராகம் தேவைப்படுறது. ஏனோ தானோ அப்படின்னு பாடுறதுக்கு பேர் பாட்டு கிடையாது. ஏன்னா பாட்டுக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நாச்சியார் பெருமாள் விஷயத்தில் பாடின பாட்டை பற்றி எடுத்து சொன்னோம். இப்போது எம்பெருமான் கானலோலன் அப்படின்னு ராமாயணத்திலேயே கூட சொல்லப்படுறது. எப்படிப்பட்ட கானலோலன் அவன் அப்படின்னு சொல்கிறார். ராமன் கானலோல பிரியனாக இருக்கக்கூடியவன், பாட்டுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் அவன். பாடல் அப்படின்னால் ராகம் நிறைந்தது பாடல்னு சொல்லப்படுறது. இன்றைக்கி இருக்க பாடல்லாம் பாட்டு கிடையாது. கைசிகம் அப்படின்னு ஒரு ராகம், அந்த ராகத்தில் இயற்றிய ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் ஸ்லோகங்கள், புராணங்களில் வர ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் ஸ்லோகங்களாக தான் இருக்கும், சின்ன ஸ்லோகங்களாக தான் இருக்கும். ஆனால் அவைகளை பாடும்பொழுது ராகமாக கைசிக ராகத்திலே பாட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் இதில் ஆரம்பித்து பெருமாள் பிராட்டியினிடத்திலே சொல்லி கொண்டு வரக்கூடிய கதை, பிராட்டிக்கு சொன்ன கதையாக நாம் இதை பார்க்கக்கூடாது. நமக்கு பெருமாள் சொன்ன கதையாகத்தான் எடுத்துக்கணும் இதை. அப்படி ஜாகரேது விசாலாட்சி ஜானதோ வாப்பிய ஜானதா யோ மே பிரகாயத்தே கேயம் மம பக்தியா வியவஸ்திதா. சிறப்பாக பாடக்கூடிய ஒருவன் பிரம்ம முகூர்த்தத்தில் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி வச்சு பாடணும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 மணியிலிருந்து 4.5 மணிக்குள்ளே. சில பேர் அதை 4 மணியிலிருந்து 5.5 மணிக்குள்ளேன்னு சொல்லிக்கிறா. ஆனால் 1.5 மணி நேரமாக பிரித்து தர்மசாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது 3 மணியிலேருந்து ஆரம்பித்து 4.5 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுறது. அப்படி ஏன்னா 4 மணியிலேருந்து ஆரம்பித்து 5.5 மணி அப்படின்னு சில வியாக்கியானங்களில் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையே மார்கழி மாதத்தில் அருளி செய்தால், தேவர்களுடைய ஒரு பிரம்ம முகூர்த்த காலமாக அது சொல்லப்படுகிறது. தனக்குன்னு வரும்பொழுது தையொரு திங்களும்னு வரும்பொழுது அவள் சூரியோதயத்திற்கு பிறகு அவள் பாடுகிறாள். உத்தராயணம் சூரியனானவன் உதிக்கின்றான், ஆகையினால தையொரு திங்களும் அப்படின்னு தனக்கு தேவைப்பட்ட விஷயத்தில் அவள் தையொரு திங்களும்னு பாடிக்கொண்டாள். தத்துவங்களை உபதேசிக்கக்கூடிய அளவிலே அவள் மார்கழி மாதத்து நோன்பாக தேவர்களுடைய சொல்லப்பட்டு 3 to 4, 4 to 5.5 அப்படின்னு சொல்லான்னு ஒரு வியாக்கியானமும் சொல்கிறார். இப்போ ஜாகரேது விசாலாட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது எம்பெருமான் சொல்கிறான், பிராட்டியின் இடத்துல எவன் ஒருவன் பிரம்ம முகூர்த்தத்திலே தனக்கு திருப்பள்ளி எழுச்சியை பாடுகின்றானோ தமது அவனுடைய திருக்கல்யாண குணங்களை உணர்த்தக்கூடிய அளவிலே சரித்திரங்களை சொல்லிக்கொண்டு பாடுகின்றானோ அப்படின்னு எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் நம்மீது பக்தி கொண்டவனாக எவன் ஒருவன் என்னை ஸ்தோத்திரம் செய்கின்றானோ அப்படின்னு பூமி பிராட்டியின் இடத்திலே பெருமாள் எம்பெருமானை பற்றி பாடுபவன் விஷயமாக எடுத்து சொல்கிறான். யாவந்தி துவாட்சரான் யஸ்ய கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சகசிராணி சொர்க்கலோகே மகியதே. இந்த இடத்துல ஒருவன் என்னை பற்றி ஸ்தோத்திரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது இந்த புராணத்தினுடைய கதையானது ஆரம்பிக்கிறது. பெருமாள் பிராட்டியின் இடத்துல சொல்கிறான். பிரத்தியொரு அக்ஷரமும் இங்கே வியாக்கியானம் பண்ணப்படுறது. இங்கே ஒரு நம்பாடுவான் அப்படின்ற இந்த பெயர் பட்டர் அந்த சண்டாளனுக்கு வைத்த பெயர்.
தாழ்ந்த ஜாதியிலே பிறந்த ஒருவன் எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு பக்தியின் மூலமாக அவன் பாடிய பாடல் இது. அவன் திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்ற ஆசையினாலே பல நாட்களாக விரதம் இருந்து அவன் இந்த கைசிக துவாதசி தினத்திலே அவன் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்றான். எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்றான். இது திருக்குறுங்குடியில் நிஜமாகவே நடந்த ஒரு சரித்திரம் இது. இன்றளவும் இன்றைக்கு ராத்திரி போனால் அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும். திருக்குறுங்குடியில் அது இன்னமும் 48 நாள் விரதம் இருந்து அந்த நம்பாடுவான் வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அழகாகவே அந்த கோவிலேயே இருந்து விரதம் இருந்து அதே மாதிரியே நம்பாடுவான் போலவே வேஷமிட்டு கொண்டு பிரம்மராட்சசன் போலவே வேஷமிட்டு கொண்டும் அவர்கள் அந்த சரித்திரத்தை மிக அழகாக காண்பிப்பார்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல அந்த சரித்திரம். திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய அந்த சரித்திரம் அது. அப்படி எம்பெருமானுடைய புகழ், பிராட்டியினுடைய புகழ், இப்படி எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அளவிலே சரித்திரமாக ஆரோக அவரோகண கிரமத்தோட இந்த பாடக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த ஜாதியிலே பிறந்த ஒருவன் நம்பாடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் இந்த எம்பெருமானை பற்றி பாடுகின்றான். ரூபவான் குணவான் சுத்தஹா சர்வதர்ம பிருதாம் வரஹா நித்யம் பசியதி வை சக்கரம் வஜ்ரஹஸ்தம் ந சம்சயாம். சொர்க்கலோகத்தில் இருக்கும்போ இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய அனைவரை காட்டிலும் அழகுள்ளவனாக இருக்கக்கூடியவன் அவன். புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அடையலாம், பாபம் பண்ணால் பாபத்தை தான் அடைய முடியும். சாதுகாரி சாதுர் பவதி, பாபகாரி பாபோ பவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாப்பேன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியகார போன ஜென்மத்தில் நாம் நல்ல விஷயங்களை பண்ணி கொண்டிருந்தோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜென்மத்தில் நாம் பாபத்தையே அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னால், பரம பாப்பியாக நான் இருக்கிறேன் அப்படின்னால், போன ஜென்மத்தில் நான் பரம பாப்பியாக இருந்தேன் அப்படின்னு தான் காரணம். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் பல ஜென்மத்தில் நடந்ததற்கான சான்றாக அமைகின்றது. ஜென்மாந்தர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிகி, பல ஆயிரக்கணக்கான ஜென்மாக்களில் நாம் பண்ண தபஸ் மூலமாகவும் சமாதியின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பானது கிடச்சிருக்கு. ஆகையினால் இந்த பிறப்பின் பயனாக நாம் எம்பெருமானை சர்வதா தியானித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான். அப்படி தியானித்த அந்த நம்பெருமான் நம்பாடுவான் விஷயமாக சொல்லப்படக்கூடிய கதை இந்த கதை. இந்த கதையை பெருமாள் பூமி பிராட்டியின் இடத்துல சொல்கிறார். அப்போது பூமி பிராட்டிக்கு அளவற்ற ஒரு சந்தோஷம். அவோ வராக பெருமாளிடத்தில் பூமி பிராட்டி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். வேதங்கள், அதே மாதிரி ரிஷிகள், இவைகள் சொல்கிறா போல இல்லாமல் நம்பாடுவான் விஷயத்தை உணர்த்தும்படியாக நீங்களே சில விஷயங்களை எடுத்து சொல்கிறீங்கோ, இப்போது நம்பாடுவான் விஷயமாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறீங்களே, அப்படி நடந்த சரித்திரத்தை என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிராட்டி பெருமாள் இடத்துல கேட்குறா. கச்ச பீத பிரபாவேன சித்தியம் பிராப்தோ மகாதபா அப்படின்னு சொல்கிறார். அது யார் அது, அவனுடைய சரித்திரம் என்ன, அந்த சரித்திரத்தை எனக்கு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சரித்திரத்தை பெருமாள் பிராட்டியின் இடத்துல எடுத்து சொல்கிறான். சுருணு தத்வேன தே தேவி, பூமி பிராட்டியின் இடத்துல வராக பெருமாள் சொல்கிறான், இந்த லீலைகள்லாம் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இல்லை, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், தெற்கு திசையில் நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை நீ கேட்டுக்கோ. அந்த விஷயத்தை உன் மூலமாக
இந்த கைசிகை துவாதசி தினத்திலே இந்த புராண பட்டணத்தை யார் ஒருவர் கேட்கின்றனரோ அவர்கள் அனைவருக்கும் இந்த விஷயமானது சொல்லப்படுகின்றது. அனைவரும் இந்த சரித்திரத்தை கேட்டு சிரேயசை பெற வேண்டும். அப்படின்னா மகேந்திர பர்வதத்தில் நடந்த ஒரு விஷயம் அதுதான் திருக்குறுங்குடி. அந்த இடத்துல ஒரு நடந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை சொல்கிறார். பக்தியோடு ஒரு பரம பாகவதன் விரதம் பாடுவதற்காக அந்த திருக்குறுங்குடியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்பியை சேவிப்பதற்காக அந்த நம்பாடுவான் என்று சொல்லக்கூடியவன் எழுந்தருளுகின்றான். பல நாள் விரதம் இருந்த காரணத்தினால் அவன் தேகமானது இழைத்து காணப்படுகிறது. ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி, அந்த சுக்லபக்ஷ துவாதசி தினத்தில் இரண்டாவது ஜாமத்தில் ராத்திரி திருப்பல் எழுச்சி பாட வேண்டும் அப்படின்னு எழுந்து கிளம்பி போகிறான். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணம். அப்படி அவன் எழுந்து வரான். அந்த சமயத்தில் ராத்திரி நடந்து வந்துட்டுருக்கிற போது அந்த சமயத்தில் ஒரு பிரம்ம ராட்சசஸ் அந்த இடத்துல வருது. அந்த பிரம்ம ராட்சசன் கையில் அவன் அகப்படுகிறான், சிக்கிண்டான். சிக்கிண்ட உடனே பிரம்மராட்சசன் ரொம்ப பலசாலியாக இருக்கான். நம்பாடுவான் அப்படின்றவன் சண்டாளன், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், எம்பெருமானை நினைத்து நினைத்து உருகிய உள்ளம் படைத்தவனாக உடலில் பலம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் அந்த பிரம்ம ராட்சசனோ பயங்கரமான ஒரு பலத்தோடு இருக்கான். அவனுக்கு பலம் இல்லை, வீரத்தை காட்டி தப்பிச்செல்ல முடியாது அவனால். அதனால் அவன் வந்து ஒரு பிராமணன் இல்லை. அவன் ஒரு பிராமணனாக இருந்தான்னா மந்திர தந்திரங்களை பிரயோகம் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவனால் கிளம்பி போயிருக்க முடியும். ஆனால் மந்திர தந்திரங்களை காண்பிச்சும் அவனால் கிளம்பி போக முடியலை. அவன் ரொம்ப அகப்பட்டவனாக இருக்கிறான். அவன் இப்போ அகப்பட்டவனாக இருக்கும்போது அழகாக பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னால், கச்சாமி சந்தோஷயிதும் அகம் ஜாகரேன ஹரிம் கானனே புண்டரீகாட்சம் கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சசம் உஞ்சமாம். ஏ பிரம்மராட்சசனே, என்னை விட்டுவிடு, நான் சர்வேஸ்வரனை பாடுவதற்காக சென்று வருகிறேன். அவனை நான் பாட வேண்டும், ஆகையினாலே என்னை நீ விட்டு விடுவாயாக என்றா. உடனே பிரம்மராட்சஸ் சொல்கிறது, அலட்சியமாக அவனை பார்க்கறது, பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோடு அவன் மேலே விழறதுக்கு போகிறது. நம்பாடுவான் தடுத்து நிறுத்திட்டு, நீ இப்படி ஓடி வந்து என் மேலே விழறியே, இது நியாயமா? நான் வந்து எம்பெருமானை சேவிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேனே, அப்போ கூட நீ என் மேலே வந்து விழறியே அப்படின்றா. அப்போ அந்த பிரம்மராட்சன் சொல்கிறது, நான் பசியோடு இருக்கேன், மனித மாமிசத்தை உண்ண வேண்டும்ன்றது எனக்கு ஆசை. அந்த ஆசையின் காரணமாக நான் இப்போ சீற்றத்தோடு ரொம்ப கோபத்தோடு இருக்கேன். அந்த கோபத்தோடு உன்னை வந்து நான் அடக்கி ஆளப்போகிறேன், உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு. ஊவாச்ச வச்சனம் கோரம் மானுஷா ஹாரலோலுபகம். உடனே பிரம்மராட்சசன் நம்பாடுவான் இடத்துல சொல்கிறான், நீ ரொம்ப இளைச்சி இருக்க, நானும் ரொம்ப பசியோடு இருக்கேன், நீயும் வந்து என்னை அடக்கி என்னை விட்டு தப்பிச்சு செல்ல முடியாத நிலைமையில் இருக்க, உன்னிடத்துலையும் சக்தி இல்லை, எனக்கு சுலபமாக போயிடுத்து, நான் உன்னை ஈஸியாக சாற்றுவேன், நீ கவலைப்படாதே, ஆகையினால உன்னை சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், உன்னை விட்டுட மாட்டேன், கவலைப்படாதே அப்படின்னு. அதனால் உன்னுடைய உடல் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து எடுத்து நான் உன்னை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன், உன் ரத்தம் தனியாக, உன்னுடைய மாமிசங்கள் தனியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய பசியை தீர்த்துக்கணும் நான் இப்போது, ஆகையினால் என்னுடைய பசியை தீர்த்து கொண்டு நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பிரம்மராட்சசனுடைய வச்சனங்களை கேட்டுட்டு அந்த நம்பாடுவான் சொல்கிறான், வாஸ்துவம், என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்குன்றது எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னிடத்தில் மன்றாடி ஒன்று கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னால், எம்பெருமானுக்காக பாடல் பாட வேண்டும்.
இந்த கைசிக துவாரசி தினத்திலே எம்பெருமானுக்காக நான் பாடல் பாட வேண்டும், என்னுடைய ஆசை அது. நான் விரதம் மேற்கொண்டு இருக்கிறேன். சுருணு தத்துவம் மகாபாக பக்ஷயோகம் சமுபாகதா. நீ எவ்வளவு பெரிய பெரிய கைகள் கொண்டவன் எனக்கு தெரியும். என்னை அடித்து சாப்பிட்றது உனக்கு பரம சுலபமான காரியம். அதனால் நான்முகன் உனக்கு அந்த அளவுக்கு சக்தியும் கொடுத்துருக்கான். என்னை படைத்த பிரம்மா நான் உன் கையால் எம்பெருமானை பற்றி பாடல் பாடி திருப்பள்ளி ஏற்றி பாடி பிறகு நான் உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை இது. எம்பெருமானை பற்றி பாடுவதற்காக நான் விரதம் மேற்கொண்டு இருக்கிறேன். ஆகையினால் என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. நான் வாக்கு தவற மாட்டேன், நீ கவலைப்படாத. ரக்ஷமாம் விரதபங்காத்து, விரத பங்கத்திலிருந்து என்னை காப்பாற்று. என்னுடைய விரதம் பங்கமாகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஏ பிரம்மராட்சசனே உன்னிடத்தில் இருக்குது அப்படின்னு நம்பாடுவான். பிரம்மராட்சசனை பார்த்து மன்றாடி கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் நான் உன்னிடத்தில் வந்துடுறேன், உன் மனதுக்கு எது சரின்னு படுறதோ அதை நீ செய், நீ கவலையே படாத, நான் உன்னிடத்தில் வந்துடுறேன், நீ கவலையே படாதன்னு இதை கேட்குறான் பிரம்மராட்சஸ். பிரம்மராட்சஸ் அதை கேட்டுட்டு, பசியால் நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன், நீ இப்படி என்னுடைய ஸ்தித்தியை பார்த்துட்ட, என்னுடைய ஸ்தித்தியை பார்த்துட்டு ஏ சண்டாளனே, என்னுடைய ஸ்தித்தியை பார்த்துட்டு நீ போயிட்டு திரும்பி வருவியா? நான் பசியால் வாடின்ருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியும். நான் பசியால் வாடின்ருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சும் கூட இப்போது என்னுடைய ஸ்தித்தியை பார்த்தும் கூட நீ வந்து என்னை விட்டுடு வைப்பியா, நீ என்கிட்ட திரும்பி வருவியா? உன் மனதிற்கு என்ன பட்டு படுவதோ அது செய்யின்னு சொல்கிறியே, அப்படி செய்யறதுக்கு நீ விடுவியா, நீ வருவியா என்கிட்டேந்து தப்பிச்சு போயிட்டு அப்படின்னு பிரம்மராட்சசன் கேட்குறான். உடனே நம்பாடுவான் சொல்கிறார், நீ கவலைப்படாதே, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிரம்மராட்சசன் சொல்கிறது, தன்னுடைய உடல் ஓரிடத்துக்கு சென்றால் அழிந்து விடும், உயிர் போய்விடும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் எங்கேயா வருவானா? அவன் முட்டாளா? மறுபடியும் என்கிட்ட வருவேன்னு நீ பொய் சொல்கிறியே, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டான். பிரம்மராட்சசனுடைய வார்த்தைகளை கேட்ட நம்பாடுவான் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். அவனிடத்தில் என்னுடைய பூர்வ கர்மாக்கள் காரணமாக நான் இந்த ஜென்மத்தில் சண்டாளனாக பிறந்திருக்கிறேன். ஏதோ ஒரு ஒரு வாசனா மூலமாக, ஒரு நல்ல பலன் மூலமாக எனக்கு எம்பெருமான் மீது ஒரு அளவு கடந்த பக்தி ஏற்பட்டிருக்கு. எம்பெருமான் மீது அளவு கடந்த ஒரு பக்தியின் காரணமாக நான் சிலவற்றை சொல்கிறேன். நான் எம்பெருமான் மேலே அதீத பக்தியோடு இருக்கக்கூடியவன். நான் எம்பெருமான் மேலே ஒரு அதீத பக்தியோடு இருக்கிறபடியினால் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். எம்பெருமானிடத்தில் பக்தி அதீத பக்தி வைத்தவர்கள் ஒருபொழுதும் பொய் சொல்ல மாட்டார்கள். நான் சில விஷயங்களை சொல்கிறேன். மூன்று லோகங்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதற்காக நான் செல்கின்றேன். அங்கே போயிட்டு கண்டிப்பாக என்னுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு நான் வருவேன். அப்படி வரலன்னா சில பாபங்கள் என்னிடத்துல வந்து சேரும். அதெல்லாம் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். என் வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கேட்டுக்கோ. அப்படி நான் வார்த்தைகளை சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவேன். எம்பெருமானுடைய அனுகிரகத்தின் பேரில் நான் சத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவேன். ஒருவேளை நான் சத்தியம் தவறினால் எல்லாம் எனக்கு வரும், நீ கவலையே படாது. எல்லா விதமான பாபங்களும் எனக்கு வரும். ஒரு எல்லாவற்றிற்கும் காரணமான சத்தியத்தை மீறினால் எந்த பாபமானது வருமோ அந்த பாபம் நான் உன்னிடத்திலே பொய் சொன்னால் வரும். ஒருவேளை நான் இங்கே திரும்பி வரலன்னா, நான் சொல்கிறது பொய்னா,
மன்மதனுடைய பானங்களுக்கு இலக்காகி மற்ற பெண்களை நாடுவதனால் ஏற்படக்கூடிய பாப்பங்கள் என்னென்ன பாப்பங்கள் இருக்கோ, தஸ்ய பாபேன லிப்பேயம், மாற்றான் மனைவியை அபகரிப்பது மன்மத பானத்தினால் பீடிக்கப்பட்டு மற்றவர்களுடைய மனைவியை அபகரிப்பதனால் ஏற்படக்கூடிய பாப்பங்களுக்கு நான் ஆளாகி நிற்பேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பந்தி பரிமாறுறான் ஒருத்தன். அந்த பந்தி பரிமாறும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான சுவையோடு சாதத்தை போட்டுட்டு தனக்கென்று வரும்போது வேற ஒரு சுவை கூடினதாக, மற்றவாளுக்கெல்லாம் உப்பு போடாமல் தனக்கு மட்டும் கரெக்டாக உப்பு போட்டுக்கிற மாதிரி இருந்து ஒரு வேறுபாட்டை சுவையிலே காண்பித்தால் பந்தியில் ஏற்படக்கூடிய பாபம் எப்படி ஏற்படுமோ அந்த பாபத்தை அடைபவன் நான். பாகபேதம் துய குறியாத். அதே மாதிரி ஒருத்தனுக்கு தானமாக ஒரு நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்தை ஸ்திரியம் புக்வா ரூபவதீம் புனர்யஸ்தாம் வினிந்ததீ. யார் ஒருத்தன் அழகான பொண்ணை அவளுடைய இளமையிலே நன்றாக அனுபவித்து விட்டு அவளுக்கு வயதானவுடன் அவளை விட்டு செல்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பெல்லாம் எனக்கு வரும். அதே மாதிரி எவன் ஒருவன் யோ அமாவாஸ்யாம் விசாலாட்சி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் விரஜேத். யார் ஒருவன் அமாவாசை அன்று பெண்ணிடம் சேருகின்றானோ, அதே மாதிரி ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு ஒரு பெண்ணோட சேருவானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பெல்லாம் எனக்கு வரும். புக்வா பரஸ்ய சாந்தானி சாந்தானி எஸ்தம் நிந்ததி நிர்கிருணஹா. ஒருத்தன் மற்றவன் கையால் சாப்பிட்டுட்டு அவன் கையால் சாப்பிட்டுட்டு அவன் சாப்பாட்டுக்கே அவனுக்கே கருணை இல்லாமல் அவனையே நிந்திச்சானா, சாதம் போட்டவனையே எவன் ஒருத்தன் திட்டி தீக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் எனக்கும் வரும். எஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி. எவன் ஒருத்தன் தன்னுடைய கன்னிகையை ஒருவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கன்னிகையை அவனுக்கு தராமல் மறுக்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பெல்லாம் நமக்கு வரும், எனக்கு வரும். அதே மாதிரி எவன் ஒருவன் ஷஷ்டி அஷ்டமி ஷஷ்டி அஷ்டம் யோர் அமாவாஸ்யா சதுர்தசியோஸ்ச நித்யசஹம் அஸ்நாதானம் கதிம் கச்சேத் அஸ்நாதானம் கதிம் கச்சேத். எவன் ஒருவன் சஷ்டியிலையும் அதே மாதிரி அஷ்டமியிலையும் அமாவாசையிலையும் சதுர்த்தியிலையும் சதுர்தசியிலையும் இந்த மாதிரி நாட்களில் எவன் ஒருவன் குளிக்காமல் அன்னத்தை புஜிப்பானோ அவனுக்கு வரக்கூடிய பாபங்கள்லாம் எனக்கு வரும். தாஸ்யாமி கொடுக்காமல் இருக்கணும் அவனுக்கு வர பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். மித்ரபார்யாந்து யோகச்சேத் காமபான வசானுகா. நண்பனுடைய மனைவியினிடத்தில் எவன் ஒருவன் காமவசப்பட்டு கொண்டு செல்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். குரு பத்னியும் ராஜபத்னியும் ஏதுகச்சந்தி மோகிதாக. குரு பத்னி குருவினுடைய பத்னியினிடத்தில் எவன் ஒருவன் செல்கின்றானோ, அதே மாதிரி தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராஜாவினுடைய பத்னியினிடத்தில் எவன் ஒருவன் செல்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். யோவை தாரத்வயா தாரத்வயம் கிருத்வா. எவனொருவன் இரண்டு மனைவிகளை கல்யாணம் செய்து கொண்டு ஒரு மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு மனைவியுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். அனன்ய சரணாம் பாரியாம் எவ்வனேய பரித்தியஜேத். மற்றவாளை பார்க்காமல் பதிவிரத்தையாக இருக்கக்கூடிய பெண்ணை எவனொருவன் அவளை பாதி வாழ்க்கையில் கழட்டி விடுவானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள் எல்லாமே சந்தேகப்பட்டு கொண்டு, முக்கியம் இதான், பதிவிரத்தையாக இருக்கக்கூடிய பெண்ணை அனாவசியமாக அவன் மேலே சந்தேகப்பட்டு பாதியிலேயே அவரிடத்திலிருந்து விலகுவானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். ஒரு எவன் ஒருவனுக்கு தாகம் அதிகமாக இருந்து நம்ம இடத்துல தண்ணின்னு வந்து கேட்டு அவனுக்கு நாம் தண்ணி கொடுக்கலையோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பம்லாம் நமக்கு வரும், எனக்கு வரும்.
அதே மாதிரி எவனொருவன் பிரம்ம வித்தியை நல்லா அத்தியனம் பண்ணிட்டு மதுபானத்தை சுராபானம் சோமபானம் மதுபானம்னு எல்லாத்தையும் சாட்டு கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் எனக்கு வரும். வாசுதேவனே பராகதிகி அப்படின்னு நினைக்காமல், நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், எவனொருவன் நம் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றானோ அவனை மதிக்காமல் யாரெல்லாம் இருக்காளோ அவனுக்கு வரக்கூடிய பாப்பங்கள்லாம் நமக்கு வரும், எனக்கு வரும். இப்படி பிரம்மராட்சசனிடத்தில் நம்பாடுவான் வீரமாக சபதம் பண்ணுறான். அவனிடத்தில் சபதம் பண்ணி அந்த சபதத்தின் மூலமாக நம்பாடுவான் பிரம்மராட்சசனிடத்தில் தான் கூறிய வச்சனங்கள் உண்மை, நான் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன் அப்படின்றத எடுத்து சொல்கிறான். அதே போல் நம்பாடுவான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு, ரொம்ப முக்கியம் இதான், விஸ்வாசம் ஏற்படணும். யாரிடத்துலையும் அவிஸ்வாசத்தோடு இருக்கக்கூடாது, விஸ்வாசத்தோடு இருக்கணும். இதுதான் உண்மை. இதெல்லாம் அவா கூறிய வார்த்தைகளில் விஸ்வாசம் ஏற்படணும். விஸ்வாசம் ஏற்பட்டு நம்பாடுவானே அனுப்பி வைக்கிறான் அந்த பிரம்மராட்சசன். நம்பாடுவான் ஓடி வரான், பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறான். வேகமாக வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுறான். வேகமாக வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு திரும்ப வேகமாக, எவ்வளவு வேகமாக திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்கு வந்தானோ அதை விட பல மடங்கு வேகமாக மீண்டும் அந்த பிரம்மராட்சசன் இருக்கிற இடத்துக்கு போகிறான். நடுவில் ஒரு புருஷன் வரார். அந்த புருஷன் நம்பாடுவானை தடுக்கிறான். நான் பார்த்தேன், வேகமாக கோவிலுக்கு போகிறேன், சமயோ மேக்ருதோ எத்த பிரம்மராட்சச சந்நிதவு, வேகமாக போகிறேன், வேகமாக வரேன், ரொம்ப வேகமாக போனேன், பெருமாளிடத்தில் திருப்பள்ளி ஏற்றி பாடினேன், மீண்டும் பல மடங்கு வேகமாக செல்கிறாயே, எங்கு செல்கிறாய் அப்படின்னு அந்த புருஷன் கேட்குறான். இந்த மாதிரி நடந்தது, நம்பாடுவான் சொல்கிறார், பிரம்மராட்சசன் இடம் தேடி செல்கிறேன், அது எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தேடி போயின்னு இருக்கேன், இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இதுவரைக்கும் சத்தியம் தப்பி போனவன் கிடையாது, சத்தியத்தை மீறினவன் கிடையாது, நான் சத்தியத்தை மீறினாலும் என்னுடைய சுபாவம் சத்தியத்தை மீறாது, நான் எப்போவுமே சத்தியத்தை காப்பாற்றுவேன், உயிரை விட்டாவது சத்தியத்தை காப்பாற்றுறது தான் என்னுடைய கடமை, ஆகையினால் நம்பாடுவான் நான் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக பிரம்மராட்சசன் இடத்துல போகிறேன் அப்படின்னு சொன்னான். பிரம்மராட்சசன் இடத்துல நீ சென்றால் உனக்கு ஆபத்து அப்படின்னு அந்த புருஷன் தடுக்கிறார். அப்படி புருஷன் தடுத்தும் இவர் என்ன பண்ணுறான், அந்த புருஷன் இடத்துல விடைபெற்று கொண்டு நம்பாடுவான் பிரம்மராட்சசன் இருக்கிற இடத்துக்கு போகிறார். சாட்சாத் அந்த புருஷனாக வந்தவர் சாட்சாத் வராக பெருமாளே வரார், மகாவிஷ்ணுவே வரார். திருக்குறுங்குடி நம்பியே வந்து நம்பாடுவான் கொண்ட ஒரு சத்தியத்தை பரிசோதித்து பார்க்கிறார். உடனே இவர் வச்சனம் கிருத்வா, வச்சனம் கிருத்வா ஸ்வபாகஸ்யம். இப்போது நம்பாடுவான் பிரம்மராட்சசை தேடி போகிறான். பிரம்மராட்சசை தேடி போய் சொல்கிறான், நான் வந்துட்டேன், என்னை பாரு அப்படின்றான். நம்பாடுவன் இடத்துல அந்த பயங்கரமான ராட்சசன் வந்து பேசுகிறான். நான் பயங்கரமாக பேசும்பொழுது அந்த விஷயத்தை உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்சிதவிரதம். நம்பாடுவான் இடத்துல அந்த பிரம்மராட்சஸ் சொல்ல ஆரம்பிக்கிற சில விஷயங்களை, நீ எவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்றது உன்னுடைய நடத்தையிலிருந்து தெரியறது, நீ சொன்னபடி வந்துட்ட, நீ எந்த பாடல் பாடச் சென்றாயோ அந்த பாடலுடைய பலனை எனக்கு கொடுத்துரு, நான் உன்னை உயிரோடு விட்டுறேன், நான் உன்னை ஒன்றும் பண்ணலை, நீ உன்னுடைய மனைவி குழந்தைகளோடு போய் சந்தோஷமாக இரு, நீ ஏதோ ஒரு பாடலை பாடினாயே அந்த பாடலுடைய பலனை எனக்கு கொடுன்னு இவன் சொல்கிறா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றார் நம்பாடுவான்.
நீ சொன்னபடி என்னுடைய உயிரை எடுத்துக்கோ, பாடலுடைய பாடிய பலனை நான் தரமாட்டேன், நீ என்னுடைய உயிரை எடுத்துக்கோ. அப்போது நீ பாடிய பாடலுடைய பலனை முழுசாக கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, பாதி பலனையாக கொடு, பாதி பலனை கொடுத்தாலும் அது நான் உன்னை விட்டுறேன், எனக்கு பாதி பலனே போகும். நம்பாடுவான் உடனே சொல்கிறா பிரம்மராட்சசன் இடத்துல, நீ என்ன கேட்ட, என்னை சாகடித்து சாப்பிட்றேன்னு சொன்னேன், உன்னுடைய பசியை போக்கினவனாக நான் இருக்கிறேன், ஆகையினால் இருக்கிறதான் ஆசைப்படுறேன், ஆகையினால் என்னுடைய பாடலுடைய பாடி பலனை கூட நான் தரத்துக்கு தயாராக இல்லை. அப்படி ஒரு யாமத்திலே பாடிய பாட்டின் பலனை தந்துவிட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறேன், நீ போக மாட்டேன்றியே, எனக்கு கொடுத்தேன்னா நான் என்னுடைய பூர்வ ஜென்மத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அப்போ யார் நீ அப்படின்னு கே. ராட்சச பிறவி எடுக்க நீ என்ன பாவம் பண்ண அப்படின்னு நம்பாடுவான் கேட்ட உடனே, அப்போ சொல்கிறார் ராட்சச பிறவி எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிராமணன், நான் ஒரு நல்ல கோத்திரத்தில் அவதரித்தவன், சோமசர்மன் அப்படின்றது என்னுடைய பேர், நான் யாகம் பண்ணேன், யாகம் பண்ணால் அந்த யாகத்தில் தப்பு நடந்து போச்சு, அந்த யாகத்தினுடைய நடந்த தோஷத்தின் காரணமாக நான் பிரம்மராட்சசனாக பிறந்து விட்டேன், இப்போ இந்த பாடலுடைய பலனை கொடுத்தாயானால் எனக்கு பிரம்மராட்சசன்ற இந்த ஜென்மம் மாறி போய் மீண்டும் அந்தணனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டான். யாகதோஷம் காரணமாக நான் பிரம்மராட்சசனாக பிறந்தேன். அப்போது யாகதோஷம் காரணமாக ராட்சச பிறவியை அடைந்ததாக அவன் தெரிவித்தவுடன் அந்த பிரம்மராட்சசன் நம்பாடுவானை சரணமடைந்தான். விபீஷணனுக்கு எப்படி சரணம் அளித்தோமோ, அதாவது பெருமாள் சொல்கிறான் பிராட்டியினிடத்தில், பிராட்டியே நாம் விபீஷணனுக்கு எப்படி சரணம் அளித்தோமோ, பிரம்மரக்ஷோவாச்சம் ஸ்ருத்வா சபாக சம்சிதவிரத பாடம் இது அப்ரவீத் வாக்கியம் பிரம்மராட்சச சோதிதம். எம்பெருமான் சொல்கிறான் நாம் விபீஷணனுக்கு எப்படி சரணாகதி கொடுத்தோமோ அதை மாதிரி நம்பாடுவான் பிரம்மராட்சசனுக்கு சரணாகத்தியை கொடுத்துருக்கான். இன்றைக்கி ராத்திரி இந்த கைசிகம் அப்படின்ற இந்த ராகத்தில் எம்பெருமான் முன்னாடி இந்த ஸ்தோத்திரங்களை நான் சொன்னேன். இந்த கானத்தின் பலனாக நீ உன்னுடைய ராட்சச பிறவியை துறந்து மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு நம்பாடுவான் பிரம்மராட்சசன் அந்த சோமசர்மனிடத்திலே தெரிவிக்கின்றான். யஸ்து காயதி பக்தியாவை கைசிகம் மம சம்சதி சதாரயதி துர்காணி ஸ்வபாகோ ராட்சசம் யதா. வராக பெருமாள் பூமி விராட்டியினிடத்தில் சொல்கிறார், யார் ஒருவன் பக்தியோட நம்ம முன்னாடி வந்து கைசிகம் அப்படின்ற இந்த ராகத்தில் இந்த பாடல்களை பாடுகின்றானோ, அந்த பிரம்மராட்சசை கரையேற்றிய நம்பாடுவான் நம்மை அண்டியவர்களையும் அந்த நம்பாடுவான் கரையேற்றுவான் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்கிறார். அது பின்னாடி பல விஷயங்கள் இந்த நம்பாடுவான் சரித்திரமாக சொல்லப்பட்டது. நமக்காக பாடுபவர்கள் யாரெல்லாம் இருக்காலோ அவளுக்கான பெரும் பலனை பெருமாள் எடுத்து சொல்கிறார். அப்படி இந்த வராக புராணத்தில் பூமி வராக சம்வாதத்தில், பூமி பிராட்டியினுடைய வராக சம்வாதத்தில் கைசிக மாகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்ட தத்வாரிம்சத் அத்தியாயம் 48வது அத்தியாயத்தை இப்போ நாம் வாசித்தோம். இதுக்கு பட்டர் வராக புராண ஸ்லோகங்களுக்கு ஒரு அற்புதமான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னால், நாம் என்றைக்குமே சத்தியத்தை மீறக்கூடாது, சத்தியம் மீறாமல் இருக்கணும், சத்திய வாக்கை என்றைக்கும் நம்ம மீறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். யாரிடத்துலேயும் நம்முடைய விஸ்வாச காத்தகனாக இருக்கக்கூடாது, யார் நம்மீது கொண்ட நம்பிக்கையை குலைப்பவனாகவும் நாம் இருக்கக்கூடாது. சுய ஒழுக்கம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு பாபங்கள் மேலே ஒரு பீதி இருக்கணும், பாபங்கள் இடத்துல ஒரு பீதி இருக்கணும், பாபம் பண்ணால் நமக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும்.
யாக யஜ்ஞாதிகள் பண்ணும் பொழுது அதில் தோஷங்கள் வராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள சிறந்த ரித்விக்குகள் மூலமாக கற்றுக்கொள்ளணும். இவைகள்லாம் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். இதை நமக்கு தெரியப்படுத்துகிறார் இதில் வராக பெருமாள் பூமி பிராட்டியின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைசிக மகாத்மிய கதை ஸ்லோகமாக வாசிக்கிறது வழக்கம் கோவில்களில். நாளை காலத்தால் மதுராந்தகத்தில் கூட வாசிப்பா ஸ்லோகமாக. இந்த 95 ஸ்லோகம் இருக்குது, இந்த ஸ்லோகத்தை அப்படியே வாசிச்சுட்டே போவான். இப்போது உபன்யாசங்கள் மூலமாக இதை கதையாகவும் சொல்கிற வழக்கம் இருக்குது. அப்படி இதை கதையாகவும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகங்கள் நாளை காலத்தால் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் ஸ்லோகங்களாகவும் வாசிக்கலாம். ராத்திரி முழித்திருந்தும் இதை ஸ்லோகங்களை வாசிக்கலாம், கதைகளை வாசிக்கலாம், இப்படியெல்லாம் வாசிக்கலாம். வேணும்னா அடியேன் அந்த PDF-ஐயும் அனுப்பி வைக்கிறேன், யாரால் வாசிக்க முடியுமோ வாசிக்கலாம். இதோடு இந்த உபன்யாசத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். வந்து கேட்டவா எல்லாருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதைகளை தெரிவிச்சுக்கிறேன். யாரையும் அடியன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து 3 நாட்களுக்கு நம்ம காலட்சேபம் கண்டிப்பாக இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் காலட்சேபம் இருக்கும். ஸ்ரீமன்னூத்தன ரங்கநாதித்ராட் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாதித்ராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தர சுதாலக்ஷ்யாத்மயோகாஞ்சிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீச யோகீந்திர ஹயாசபரதேவினம் பிரமதந்திர ஸ்வதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம்.